ஹாய் குட்டீஸ், இந்த வாரமும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கும் இந்த ஆன்லைன் நீங்கள் வந்து தவறாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து நன்மை செய்ய படியுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு அக்காமார் வந்து பாட்டு சொல்லி தருவாங்க. கதை நம்ம அந்த டாபிக் வச்சு நீங்கள் கதை கேட்க போகிறீங்க. ஐயாவும் உங்களுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. நீங்கள் பொறுமையாக நீங்கள் இருந்து இந்த ப்ரோக்ராம் முழுசும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். போன வாரம் நீங்கள் நல்லா அந்த கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எல்லாரும் இந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் எல்லாருமே உங்களை பார்க்குறதுல நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பொறுமையாக இருந்து கவனிங்க, சரியா? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சரி குட்டீஸ், நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஜெய்சிங் அண்ணா வந்து ஜபம் பண்ணி இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹாய் குட்டீஸ், ப்ரேயர் பண்ணுவோமா? எல்லாரும் கை கூப்பி கண்ணை மூடுங்க. முடிஞ்சவங்க முட்டி போட்டுக்கோங்க. ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக பரம தந்தையே, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேலையில் கூட சுவாமி, இந்த நாள் எங்களுடைய சண்டே கிளாஸ் ஆன்லைன் ப்ரோக்ராமை நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதை பார்க்கின்ற ஒரு ஒருத்தர்களுக்காக கூட ஜெபிக்கின்றோம். இந்த ப்ரோக்ராம் நடக்க போகின்ற பாட்டு, கதை, வசனம் எல்லாமே சுவாமி எங்களுடைய சர்ச் பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. அதன்படி நடப்பதற்கு அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா விதமான ஞானம், புத்தி, அறிவை தந்து சுவாமி நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றோம். நிறைய மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அக்கா, இந்த உலகத்திலே கிரேட் திங்ஸ் நீங்கள் எது நினைக்கிறீங்கக்கா? கிரேட் திங்ஸ்ன்னு பார்த்தா எனக்கு வந்து முதல்ல வீடு, அப்புறம் ஐடி ஃபீல்ட் ஒர்க்கு, அப்புறம் எனி டைம் மேக்கப், இதுதாங்க என்னோடய கிரேட் திங்ஸ். அப்படியா? என்ன பண்ணுறது, உங்களுக்கு எல்லாம் கிரேட் திங்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னக்கா கிரேட் திங்ஸு? எனக்கு கிரேட் திங்ஸ்னால் கத்திரிக்கு ஊழியம் செய்கிறது, நம்ம அன்பை மற்றவங்களுக்கு பரிமாறுறது, மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது தாங்க எனக்கு தெரிஞ்ச கிரேட் திங்ஸு. ஓ, இதுதான் கிரேட் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்களா? இது எனக்கு தெரியாமல் போச்சேக்கா. அப்படியா? சரி, நம்ம கிரேட் திங்ஸ் வச்சு ஒரு சாங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்க்கா. நம்ம பார்க்கலாமா கிரேட் திங்ஸ் வச்சு? பார்க்கலாமே.
ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா உங்களுக்காக இப்போ ஒரு சிறு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறு ஜபம் பண்ணிடலாம். அன்புள்ள எங்கள் இயேசப்பா, இந்த இனிய காலை வேலைக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் இந்த நாளில் கேட்க போகிற சிறு கத்தாவே இந்த கதைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கதையின் மூலமாய் நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆமேன். நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு வந்து நன்மை செய்தல். ஒரு ஊரில் பார்த்தா பெரிய அடர்ந்த காடு ஒன்று இருக்குது. அந்த காட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகள் நிறைய இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா மூணு விலங்கு மட்டும் நெருங்கின நண்பராக இருந்தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா யானை, குரங்கு, மான். இந்த மூணுமே வந்து ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தினைக்கும் தன்னுடைய அன்றாட உணவுக்காக அந்த காட்டில் உணவு தேடி போவாங்க. அப்போ அந்த யானை பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கிற எல்லா மரங்களையும் உடைச்சி அதோடய இலைகள் எல்லாவற்றையும் அது நல்லா உட்கொள்ளுமா. ஆனால் வந்து இந்த மானும் குரங்க மட்டும் வெளியே காட்டுக்கு வெளியே தான் போயிட்டு தங்களுடைய அன்றாட உணவை சேகரிப்பாங்களாம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா நல்லா காற்று, பலத்த காற்று அடிச்சு தான் அடிக்கும் போது மானும் குரங்க மட்டும் என்ன பண்ணாங்களாம், அவங்க வந்து வெளியே போய் உணவு தேடிட்டு இருந்தாங்களாம். நல்ல மழை, பலத்த மழை பெய்யும் போது அந்த காட்டில் வந்து மரங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சான், கீழே விழுந்து அந்த கிளையெல்லாம் முறிஞ்சு கீழே விழுந்துருச்சான். ஆனால் இந்த யானைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சான். ஐயோ, நம்மளுக்கு தேவையான உணவெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யானை போயிட்டு தன்னுடைய உணவை வந்து அந்த மர கிளையில எடுத்து அந்த இலைங்க அந்த செடியில் இருக்க எல்லாவற்றையும் சாப்பிட்டு கொண்டு இருந்துச்சான். ஆனால் வந்து இந்த மானுக்கும் குரங்குக்கும் ரொம்ப கவலையாக ஆயிடுச்சான். அவங்க வந்து எப்போவுமே காட்டை விட்டு வெளியே தான் போயிட்டு தங்களுடைய உணவை சேகரிப்பாங்களாம். ஆனால் அவங்க போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் போது அவங்களால அந்த ஆற்றை கடந்து போக முடியல. அதனால் ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. ஒரு நாள் அந்த குரங்கு சொல்லித்தான் மான்கிட்ட, நம்ம போய் யானை நண்பரிடம் நம்ம போயிட்டு நம்மளுடைய உதவியை கேட்கலாம், அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு செய்வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த யானை நண்பர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்களாம். நண்பரே நண்பரே, எனக்கு வந்து நீங்கள் ஒரு உதவி செய்யணும்னு கேட்கும்போது அந்த யானை கேட்குதான், இன்னும் உதவி வேணும் கேளுங்கன்னு கேட்குதான். அப்போ சொல்லும் போது, நாங்கள் வந்து எப்போவுமே எங்களுடைய உணவை தேடி நாங்கள் காட்டுக்கு கிழக்கு பக்கம் தான் நாங்கள் போவோம், ஆனால் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதுனால எங்களால் எங்களுடைய உணவை சேகரிக்க வெளியே போக முடியல. நீங்கள் தான் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும், ஒரு மரக்கிளை எடுத்து அந்த தண்ணி பாலத்தில் நீ எங்களுக்கு போட்டு தரணும்னு அப்படின்னு குரங்கு சொல்லும் போது அதுக்கு அந்த யானை சொல்லித்தான், சாரி, என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, நான் வந்து என்னுடைய உணவு சாப்பிட்றதுல ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னவொடனே இந்த மானுக்கும் குரங்குக்கும் ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சான். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களாம், நம்ம ரெண்டு பேரும் போய் மறுபடியும் முயற்சி செய்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மறுபடியும் அந்த ஆற்றை கடந்து போகிறாங்களாம். போகும்போது அவங்களால ஒன்றுமே செய்ய முடியலையாம். அப்புறம் என்ன பண்ணாங்களாம், ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த ஆற்றுக்கிட்ட போகும்போது யானை கத்துற சத்தம் கேட்டுதான். கேட்டவுடனே அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஐயோ, யானை கத்துற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த மானை குரங்கும் வந்துட்டே இருந்தாங்களாம். வந்து பார்த்தா அந்த யானையோட காலில் ஒரு முள்ளு ஒன்று குத்திடுச்சான். அப்போ அந்த யானையால் தும்பி கையில் எடுத்து எடுத்து பார்க்கதா அதால் ஒன்றுமே முடியலையாம். அதுக்கப்புறம் அந்த குரங்க மானை கிட்ட வந்து பார்த்தா அந்த யானையோட காலில் முள்ளு குத்திருக்கான். அந்த முள்ளை வந்து அந்த குரங்கு பார்த்துட்டு அது வழி தாங்க முடியாமல் கத்துறதை பார்த்தோன்னே அந்த முள்ளை எடுத்துடுச்சான் யானை காலில். அப்போ யானைக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சான். ஐயோ, நம்ம வந்து இவங்க வந்து நம்ம கிட்ட உதவின்னு கேட்கும் போது நம்ம அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியலையே, ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே இவங்க வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப யானை ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். வருத்தப்பட்ட உடனே அதுக்கப்புறமேட்டு அந்த குரங்கு கிட்ட கேட்டுதான், உனக்கு என்ன உதவி வேணும்னா சொல்லு அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அந்த குரங்கு சொந்ததுதான், நாங்கள் ஆகாரம் உட்கொள்றதுக்கு நாங்கள் காட்டுக்கு கிழக்கு பக்கம்தான் நாங்கள் கடந்து போவோம், ஆனால் எங்களால் இந்த வாட்டி போக முடியல, நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மரக்கிளையை அந்த ஆற்றில் போட்டிங்கன்னா நாங்கள் அதில் கடந்து போயிடுவோன்னு. அப்போ தான் அந்த யானை யோசிச்சா, நம்மளுக்கு வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் தெரிஞ்சோ நம்ம வந்து அவங்களால அவங்களுக்கு உதவி செய்ய முடியலையே, ஆனால் போய் அவங்க கேட்ட உதவியை நம்ம கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி ஒரு மரத்துலேருந்து பெரிய கலையை உடைச்சி அவங்களுக்கு அந்த ஆற்று பாலத்தில் அந்த யானை போய் போட்டுதான்.
போட்டவொடனே அந்த மானும் குரங்கு வந்து என்ன பண்ணாங்களாம், யானைக்கு திரும்பி நன்றி சொல்லி அதுக்கப்புறமா கடந்து போனாங்களாம். அது போல தான் சிறுவர்களாகிய நாம்பளும் என்ன செய்யணும்னா, மற்றவர்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியும்னா கண்டிப்பாக நம்ம உதவி செஞ்சே ஆகணும். ஆமீன். நன்மை செய்யும் போதையும் உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராத. நீர்முனிகள் 3:27. நன்மை செய்யும் போதையும் உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராத. நீர்முனிகள் 3:27. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே குட்டி பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களை மறுபடியும் இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இதுவரைக்கும் நீங்கள் பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, வசனெல்லாம் கேட்டிருப்பீங்க, கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்போவும் எல்லோரும் அங்கங்கே ஓடக்கூடாது, கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கவனிக்க போகிறோம், சரிங்களா? இந்த நாளிலும் இந்த சண்டே ஸ்கூலினுடைய தலைப்பு நன்மை செய், அப்படி தானே? அதற்கு ஆதாரமான வசனம் நீங்கள் கேட்டிங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, அப்படி தானே கேட்டிங்களா? ஆமாம், நன்மை செய். நம்ம இயேசப்பா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? நன்மை செய் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அப்படி தானே? பைபிளில் அந்த நன்மையை குறித்து இயேசப்பா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:38 யார் அங்கங்கே ஓடக்கூடாது, கவனிக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் கவனிங்க. அப்போஸ்தலர் 10:38 இயேசப்பா இந்த உலகத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. நசரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் நிரப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ இயேசப்பா இந்த உலகத்தில் எப்படி இருந்தாங்களாம்? நன்மை செய்கிறவங்களாக இருந்தாங்க. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நம்மளை உண்டாக்குன தெய்வத்தை பாருங்கள், இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் எல்லார் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், எல்லார் மேலும் அவர் மழையை வருஷிக்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் நன்மை செய்யணும்? 3 யோவான் 1:11 நான் 11 நம்ம வாசிக்கிறோம். அங்கே என்ன சொல்லியிருக்குது பாருங்க, 1:11, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? என் பிள்ளைகளேன்னு சொல்கிறாங்க, தம்பி தங்கச்சி, நீ தீமையை பின்பற்றக்கூடாது. இந்த உலகம் நிறைய உலகத்தில் தீமை இருக்கிறது, ஆனால் நம்மை தீமையை பின்பற்றக்கூடாது, நன்மையானதை பின்பற்று. ஏன் நன்மையானதை பின்பற்றணும்? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். பார்த்தீங்களா, நன்மை செய்கிறவங்க யாரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க? தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபு 2:8 ஒரு பெரிய ராஜரீக பிரமாணத்தை இயேசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. என்ன ராஜரீக பிரமாணம் தெரியுமா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நம்மளை மாதிரி அடுத்தவங்களை நேசிக்க ஆரம்பித்தால் நாம் நன்மை செய்ய முடியும் அப்படின்னு பைபிளில் இயேசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நிறைய மக்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அயல் நாட்டிலிருந்து மிஷினரிகளாக இந்தியாவில் வந்து தியாகத்தோடு ஊழிய செஞ்சாங்க. வியாதியுள்ள மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? உதவி செஞ்சாங்க. பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க, ஆஸ்பத்திரிகளை கட்டினாங்க, நிறைய காலேஜுகளெல்லாம் கட்டினாங்க. எதுக்காக அப்படின்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூர்ந்தால் நீ நன்மை செய்வாய்,
என்கிற அந்த பிரமாணத்தை அவங்க நிறைவேற்றினாங்க. வேதத்தில் நன்மை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நம்மை நேசித்த தெய்வம் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராயிருந்தார், கஷ்டப்படுகிற மக்களுக்கு நன்மை செய்தார், தீமை செய்த மக்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார். அப்போ நன்மை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? மூணு காரியங்கள், சரியா? முதல் காரியம் ஆதியாகம் 4:7 சொல்லியிருக்கிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு. பைபிளில் ஒரு சம்பவம் இருக்கிறது, யோசேப்பினுடைய சம்பவம். அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை தான் செஞ்சாங்க, அவன் அடிமையை விற்று போட்டுட்டாங்க. ஆனால் அதே யோசேப்பு எகிப்து தேசத்தில் ராஜாவின் அடுத்த ஸ்தானத்தில் அவன் உயர்த்தப்பட்ட பொழுது, அவன் அந்த சூழ்நிலையில் அவனுடைய சொந்த சகோதரர்கள் அங்கே ஆகாரம் வாங்குவதற்காக வருகிறாங்க. அப்பொழுது அங்கே யோசேப்பு சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்படின்னா தீமையை நம்ம எப்படி வெல்லணுமா? நன்மையினால் வெல்லணும். ஒருத்தர் உங்களுக்கு தவறு செஞ்சிட்டாங்களா, ஒருத்தர் உங்களை பார்த்து கடினமாக பேசிட்டாங்களா, உங்களை கோபப்படுத்திட்டாங்களா, அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்கு நன்மை செய்யணும். அவங்க இப்படி பேசிட்டா நானும் இப்படி பேசுவேன், அவங்க கோபப்பட்டா நானும் கோபப்படுவேன் என்பது அல்ல. நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். நீங்கள் நன்மை செய்வீங்களா? உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்தால் நீங்கள் ஆண்டவரால் மேன்மை அடைவீர்கள், இயேசப்பாவால் மேன்மை அடைவீர்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள நிருபம் 2:10 நீங்கள் 10 பாருங்கள். அங்கே என்ன சொல்லுது பாருங்கள். ரோமர், எல்லாரும் பைபிள் வச்சுருக்கீங்களா கையில்? பைபிள் வச்சுக்கணும், சரிங்களா? அதை குறித்து வச்சுக்கணும், கண்ணால் பார்க்கணும், காதால் வசனத்தை கேட்கணும். ரோமர் 2:10 பாருங்க, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஆண்டவர் எதெல்லாம் கொடுக்கிறார் பாருங்க, எவன் நன்மை செய்கிறானோ. நம்ம குட்டி பிள்ளைங்க, வளரக்கூடிய பிள்ளைங்க கெட்டதையெல்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க, தப்பான காரியத்தை நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தப்பான காரியத்துக்கு இடம் கொடுக்காத, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு இயேசப்பா என்ன கொடுக்கிறார்? மகிமை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல கனத்தை கொடுக்கிறார், அது மாத்திரமல்ல சமாதானத்தை கொடுக்கிறார். நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? நன்மை செய்வீங்களா? மூணாவது காரியம் பைபிளில் என்ன சொல்லுது பாருங்கள், கலாத்தியர் 6:9 9 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 6:9 வசனம் சொல்கிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தார் ஏற்ற காலத்திலே அறுப்போம். அப்படின்னா நன்மை செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பலனை கொடுக்கிறார், நல்ல ஒரு அறுவடை கொடுக்கிறார். அப்போ நீங்கள் நன்மை செய்யணும். ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம நன்மை செய்யணும். ஆண்டவர் பாருங்க, ஏசப்பாவை பிடிக்க வந்தாங்க, பிடிக்க வந்தவங்களை அந்த சேவகனுடைய காதை அவன் பேதுரு என்ன செய்தான்? கத்தியால் வெட்டி போட்டான். அப்போ இயேசப்பா என்ன சொல்கிறாங்க, உன் பட்டயத்தை உன் உரையில் போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மடிந்து போவான்னு சொல்லி அவனுக்கு காதை எடுத்து இயேசப்பா அங்கே சுகமாக்குகிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன, இந்த உலகத்தில் பழிக்கு பழி அல்ல. அப்போ அவன் பழி, அவன் இப்படி சொல்லிட்டான் அவன் அப்படி பண்ணுவேன், அவன் சொல்லிட்டான் நான் அப்படி அடிப்பேன், அவனை இப்படி பண்ணிடுவேன், அப்படி செஞ்சிருவேன், அப்படி அல்ல. இயேசப்பா என்ன சொல்கிறாங்க, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். நம்ம நன்மை செய்யும் பொழுது அதுக்கேற்ற அறுவடையை, அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை, அதற்கேற்ற நன்மையை, அதற்கேற்ற மேன்மையை, அதற்கேற்ற உயர்வை இயேசப்பா உங்களுக்கு தருவார், சரிங்களா? அப்போ நீங்கள் நன்மை செய்வீங்க தானே, சோர்ந்து போகக்கூடாது, சரிதானா?
உங்களை யாராவது நீங்கள் படிக்கிற வகுப்பில் நீங்கள் போகிற இடங்களில் உங்களை துன்பப்படுத்தி கஷ்டப்படுற மாதிரி மனசு வேதனைப்படுற மாதிரி உங்களை பேசினாலும் நீங்கள் என்ன செய்யணும், ஏசப் என்ன செல்றா சொல்லியிருக்காங்க, நன்மை செய்கிறதில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படி நீங்கள் சோர்ந்து போகாமல் ஏசப்பாவுக்காக நான் இதை செய்கிறேன், ஏசப்பாவுக்காக நான் இவ்வளவு பேசியிருக்காங்க, இப்படி என்ன நடத்தியிருக்கிறாங்க, ஆனால் எனக்கு கோபமாக வருது, ஆனால் ஏசப்பாவுக்காக நான் அந்த காரியத்தில் உங்களுக்கு நன்மை செய்கிறேன்னு நீங்கள் சந்தோஷமாக செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை ஏசப்பா உங்களுக்கு தருவார். சரிங்களா, நன்மை செய்வீங்களா? சரி, வெரி குட். God bless you. Amen. ஜெபம் பண்ணுவோமா? இப்போ எல்லாரும் கண்ணை மூடி முழங்கால் படியிட்டு இயேசப்பாவை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற இயேசப்பா. இதோ இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமில் கலந்து கொண்டிருக்கிற, பங்கெடுத்திருக்கிற எல்லா உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா, சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆண்டவர், இதை பொறுப்படுத்தி செய்கிற சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஸ்தோத்திரம், இதில் பொறுப்படுத்திருக்கிற எல்லா மக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இம்மட்டும் நீர் நடத்தி வந்தீரே ஸ்தோத்திரம், இம்மட்டும் உடைய பிள்ளைகளை பயன்படுத்தி நீரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தீரப்பா. உம்முடைய பிள்ளைகளாகி நாங்களும் ஆண்டவரே தீமைகள் நிறைந்த உலகத்திலே எங்கள் எதிர்த்து நிற்கிற மக்கள் நடுவில் நாங்கள் நன்மை செய்யக்கூடிய அந்த குணத்தை, உம்முடைய குணத்தை நாங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும் அப்பா. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருந்தால் நீங்கள் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள் என்று சொன்னீரே, அறுவடை கொடுக்கிற ஆண்டவர். இதோ சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர், பெற்றோருக்கும் இந்த சமுதாயத்தின் மக்களுக்கும் நான் என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன் என்று தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், சுகபலனை தாரும், தேவைகளை சந்தியும், படிப்பிலே சிறந்து விளங்கட்டும், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் திருப்தி படுத்துவீராக. ஆமாப்பா, அன்றைக்கு நன்மை செய்த எகிப்தின் மருத்துவச்சிகளுக்கு நீர் நன்மை செய்தீரப்பா. அதே போல இந்த சிறு பிள்ளைங்க ஆண்டவர் சிறு பிராயத்திலிருந்தே உமக்கு பயந்து ஆண்டவரை நன்மைகளை தங்கள் வாழ்க்கையிலே, நன்மையான கிரியைகளை தங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காண்பிக்க நிற்கிற தாரும். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இதை பொறுப்படுத்தி நடத்துகிற சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். சூப்பரிண்டென்டுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும், உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். 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 God bless you. Amen.